Good morning students, today we will discuss the current affairs analysis dated 25th and 26th April 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. So first news, the deal raises several concerns of for privacy, net neutrality and consumer welfare. So Jio, Facebook recent tie up aayirukanga illaya, which means Facebook company vandu Reliance oda Jio oda company oda 10% stake vaangirukanga. 5.7 billion, so it is equivalent, India money equivalent of 44,000 something or other. So that's important UPSC point of view. What important for UPSC point of view is, so what are the concerns related to this deal? In the deal nala enna problems irukka pogudhu abindrathu. So India portha varaikum we having a concept called as net neutrality concept. Global level irundhalume, so India portha varaikum idu proper implement pannapattu varudhu. For like 2013, Facebook they launched a like program called as Free Basics. Free Basics, so they will make tie up with the companies. So, if example, you know, Jio on the Facebook would tie up, Jio Martler could Jio Lens Industries order, and our Lens Industries order website open, Facebook will provide some free access. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மற்ற கன்சியூமர்ஸ் வில் கெட் அவே. இப்போ ஃப்ளிப்கார்ட் கூட டை அப் பண்ணுறாங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது ஃப்ரீ சார்ஜ், அதான் ஃப்ரீ பேசிக்ஸ். அதே மாதிரி ஏர்டெல் ஜீரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ போத் ஆர் ஃபைனலி பேண்ட் பை தி ட்ராய். அது என்னென்னா நெட் நியூட்ரலிட்டியை பாதிக்குது. இப்போது ஃபேஸ்புக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது, அதர் ஆன்லைன் ஸ்டோர்ஸுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கப்படலை அப்படின்றதுனால so it will affect the net neutrality concept அப்படின்றதுனால அது பேன் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த கன்சர்ன்ஸ் ஆல்ரெடி இருக்குது நமக்கு ஃபேஸ்புக் மூலமாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஸோ நெட் நியூட்ரலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ சம் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் க்ரோம் எடுத்துக்கோங்க, இல்லைனா மைக்ரோசாஃப்டோட தான் எடுத்துக்கொடுங்க. ஸோ இந்த ப்ரௌசர் ப்ரோக்ராம் எல்லாமே சில வெப்சைட்டுக்கு வந்து, இல்லை ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி. ஸோ அமேசான், இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்க, ரெண்டு ஆன்லைன் ஜெயின்ஸ் நம்ம தெரியும். இப்போது அமேசான் இஸ் மேக்கிங் டை அப் வித் கூகுள், கூகுள் க்ரோம் கூட. அப்போ அமேசானோட லைக் சைட் ஆக்சஸ் பண்ணுறது கூகுள் க்ரோமில் வந்து ஃபாஸ்டர் ஆக்சஸ் கொடுப்பாங்க, ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஸ்லோவர் ஆக்சஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் அமேசான் இஸ் ஹேவிங் டை அப் வித் கூகுள் அண்ட் ஹீ இஸ் பேயிங் அலாட் ஃபார் தட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எவ்ரி ஒன் லைக் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறது கூகுளில் பொறுத்த வரைக்கும். ஸோ அமேசானில் போய் நீங்கள் சர்ச் பண்ணும்போது, அமேசானை போய் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணும்போது இட் வில் கோ வெரி ஃபாஸ்ட். அதே இது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய அதே ப்ராடக்ட்டுக்கான லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இட் வில் கோ வெரி ஸ்லோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்ட் எங்கே போகுதோ அங்கே தான் வந்து பர்ச்சேசிங் அதிகமாக இருக்கும். அந்த கான்செப்டுக்காக தான் நெட் நியூட்ரலிட்டி கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் வந்து நெட் நியூட்ரலிட்டிக்கு எதிரானது. ஒரு குறிப்பிட்ட செக்டார்ஸை மட்டும் ப்ரையாரிட்டி கொடுக்குறது, மற்ற செக்டார்ஸ் எல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் பண்ணுற ஒரு இஷ்யூ அதில். அப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃப்ரீ ஆக்சஸ் கொடுக்குற செகண்ட் வந்து நெட் நியூட்ரலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஃப்ரீ ஆக்சஸ். லைக் ஃப்ரீ பேசிக்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், ஏர்டெல் ஜீரோ சொன்னேன் உங்களுக்கு, சில கம்பெனிஸோட வெப்சைட்டை வந்து ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணுறது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இட் வில் அஃபெக்ட் தி இண்டிவிஜுவல் ப்ரைவே, லைக் லிபர்ட்டியை பாதிக்கும், கம்பெனிஸோட லிபர்ட்டியை பாதிக்கும். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து அப்புறம் டேட்டா ப்ரைவசி கன்சர்ன். ஸோ இப்போ ஃபேஸ்புக் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸோட டேட்டாஸ் வச்சுருக்காங்க, வாட்ஸ்அப் அவங்க வந்து டேட்டாஸ். அதே மாதிரி ஜியோ இஸ் ஹேவிங் ஹியூஸ் டேட்டா. ஸோ கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா கேஸை பொறுத்த வரைக்கும், ஸோ இது யூஎஸோட எலெக்ஷனில், பிரிட்டனோட எலெக்ஷன்ஸ், நிறைய நாடு எலெக்ஷன்ஸில் இவங்க வந்து டேட்டாஸை வந்து பீப்புளோட மனநிலையை கருத்து கணிப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பீப்புளோட மனநிலையை சேஞ்ச் பண்ண முடியும் ஃபேஸ்புக் மூலமாக. ஸோ இப்போ ஜியோவும் ஃபேஸ்புக் இங்கே டை அப் பண்ணுறதுனால கம்மிங் அப்கமிங் எலெக்ஷன்ஸில் சில ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ரைவசி ப்ராப்ளம் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி நெவர் ஹேவிங், ஸோ இன்னும் நம்ம நெவர் பாஸ் த பில் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாடலில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் டேட்டா ப்ரொடெக்ஷன், ஆனால் இன்னும் அது பாஸ் ஆகலை. ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் வந்த பில் 2017, ஐ ஹோப் இட் வாஸ் ஸ்டில் இட் இஸ் அ ரெக்கமெண்டேஷனாக தான் இருக்கே தவிர இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனே வரல, இன்னும் வந்து சட்டம் பாஸ் ஆகலை. அப்போ டேட்டா ப்ரைவசி ஒரு ஒழுங்கான ஒரு சட்டம் இல்லாத நாட்டில் இந்த மாதிரியான லைக் ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஹவு த சிட்டிசன்ஸ் வில் கெட் கிரிவன்சஸ் ரெட்ரஸல் எப்படி கிடைக்கும்? ஸோ அது வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்றப்போ இது வந்து பெரிய. அப்புறம் டிசரப்ஷன் ஆஃப் மார்க்கெட் காம்படிஷன், மோனோபலைசேஷனுக்கு உருவாகும். ஸோ ஆல்ரெடி
ஜியோஸ் ஹேவிங் எவ்ரி திங். ஸோ ரிலையன்ஸ் கூட, ஸோ இ காமர்ஸாக இருக்குது, சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இன்ஸ்டன்ட் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாமே வந்து ஜியோ இப்போ கொடுத்துருக்கு, ஜியோ மார்க்கெட் அப்படின்ற பேரில். ஸோ இது இன்னும் மோனோபலைசேஷனை தான் அதிகப்படுத்தும். ஏற்கனவே ஆல்ரெடி ஜியோவை பொறுத்த வரைக்கும் மோனோபலிஸ்டிக் கான்செப்டில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ப்ரெடேட்டரி ப்ரைசிங் மூலமாக மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இன்றைக்கி ஏர்டெல், ஜியோ, லைக் வோடஃபோனாக இருக்கட்டும், எல்லா கம்பெனிஸுமே வந்து டவுன் ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஜியோ மட்டும் வளர்ந்துட்டே இருக்குது. அதுக்கான ரீசன், மோனோபலிஸ்டிக் இஸ் கிவிங் லாட் ஆஃப் ஆஃபர். ஸோ கன்சியூமர்ஸ் அதிகமாக, லைக் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக, ஸோ மற்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து நீ ஸ்ட்ரகிளிங்கில் இருக்குது. ஸோ அது மோனோபலிஸ்டிக் ப்ரெடேட்டரி ப்ரைசிங் கான்செப்டில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. பட் கவர்மெண்ட் இஸ் ஹாவ் டு டேக் ஆக்ஷன் அப்படின்றதான் லைக் ரெக்கமெண்டேஷனாக சொல்லலாம். ஸோ டிஸ்ரப்ஷனாக மார்க்கெட்டுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஜியோவும் ஃபேஸ்புக்கும் டை அப் ஆகும்போது இன்னும் மோனோபலிஸ்டிக் கான்செப்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். ஸோ செகண்ட் நியூஸை பொறுத்தவரையும் பிஎம் சுமித்வா யோஜனா. ஸோ பஞ்சாயத் ராஜ் டே, நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே செலிப்ரேஷன் பண்ணோம் 24th April 2020. ஸோ யா சாரி 24th April 2020. ஸோ அந்த டேயில் ப்ரைம் மினிஸ்டர் வந்து ரெண்டு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பிஎம் சுமித்வா, ஸோ ஹி இன்ட்ராக்டட் வித் தி சர்பஞ்ச். அப்புறம் இ கிராம் ஸ்வராஜ் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎம் சுமித்வா ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் லைக் லேண்ட்ஸ் எல்லாம் சர்வே பண்ணுறதுக்கு ட்ரோன்ஸ் மூலமாக பண்ண போகிறாங்க. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு கிராமம், ஒரு பிரசிடென்ட் தலைமையில் ஒரு ஊராட்சி இருக்குது, இல்லைன்னா ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்னா, அந்த கிராம பஞ்சாயத்து கீழே இருக்கக்கூடிய லேண்ட் ப்ராப்பர்ட்டி யார் யாரோட பேரில் இருக்குது சர்வே பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, எந்தெந்த ஏரியா வந்து கவர்மெண்ட்டோட லேண்ட் இருக்குது, எவ்வளோ இருக்குது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ கவர்மெண்ட் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பஞ்சாயத்து ராஜ் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆஃபீஸில் உட்காந்து இந்த சர்வே மூலமாக, இந்த போர்ட்டல் மூலமாக, இந்த ஆக்சஸ் மூலமாக, சமித்வா யோஜனா மூலமாக இந்த பஞ்சாயத்து லெவலில் உட்காந்து தே கேன் பிளான் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தோஸ் ஏரியாஸ். ஸோ எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து இன்றைக்கி 1.25 lakh பஞ்சாயத்தில் பண்ண போகிறாங்க. ஸோ இட் வாஸ் லான்ச் பை தி பவர் பிரைம் மினிஸ்டர். அப்புறம் இ கிராம் ஸ்வராஜ் போர்ட்டல் நான் உங்களுக்கு சொன்னேன், இட்ஸ் அன் ஆப். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, லைக் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பிளான் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் இது. ஸோ அந்த ஊர்களில் என்னென்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் வந்து லேண்ட் அக்வஸ்டேஷன் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பிளான் பண்ண முடியும். ஸோ என்னென்ன டெவலப்மெண்டல் பிளான்ஸ் பண்ணுறோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த கிராம ஸ்வராஜ் போர்ட்டலை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மானிட்டர் பண்ணுறது ப்ராஜெக்ட் எப்படி நடக்குது அப்படின்றது. ஸோ இட் வாஸ் லான்ச் டூரிங் April 24th. சரியா? ஸோ தென் ஃபோர்த் நியூஸ் வந்து, நான் பஞ்சாயத்து ராஜை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் கம்மிங் நியூஸஸில் இருக்குது. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தோஸ் திங்ஸ். ஸோ ஃபோர்த் நியூஸை பொறுத்த வரைக்கும் தேவனஹள்ளி பொமிலியோ ட்ரீஸ். ஸோ இதான் அந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கு. 2006 மேலே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி தேவனஹள்ளி பொமிலியோ சிட்ரஸ் வெரைட்டி ஃப்ரூட், இது ஆரஞ்ச் கேட்டகரியில் வரும். அது வந்து இன்றைக்கி ப்ரொடக்ஷன் இன்றைக்கி வந்து அழிஞ்சிட்ருக்கு. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட் வந்து அவங்க வந்து சிஎஸ்ஆர் நார்ம்ஸ் அடிப்படையில் அவங்க வந்து கிட்டத்தட்ட 500 தேவனஹள்ளி இந்த ட்ரீஸை வந்து லான்ச் பிளான் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, ஹெம்ப் கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ அது இன்றைக்கி பிஏஎல் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும் போது இதை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம், இதை சார்ந்திருந்த பீப்புள், இதை கல்டிவேட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்த விட்டு மாற்றப்பட்டாங்க. ஸோ நிறைய லேண்ட் வந்து இந்த தேவனஹள்ளி பொம்லியோ ட்ரீஸை பிளான் பண்ணக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து நிறைய வந்து அழிக்கப்பட்டுச்சு அந்த ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. ஸோ அதனால் அந்த பீப்புள் வந்து வேறு ஆக்குபேஷன் தேடி போயிட்டாங்க. இதை இப்போ லைக் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கம்மியான பேர் தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இது இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேவனஹள்ளி பொம்லியோ சிட்ரஸ் வெரைட்டி ஃப்ரூட் வந்து இன்றைக்கி டிமினிஷ் ஆகி எக்ஸ்டிங்க்ட் கேரக்டரில் போயிட்டு கேட்டகரியில் போயிட்டுருக்கு. அதனால் அதை தூக்கப்படுத்துறதுக்காகவும் அதோட இம்பார்ட்டன்ஸை பீப்புளுக்கு சொல்கிறதுக்கும் அதை டெவலப் பண்ணுற இன்னும் அதை ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வாஸ். இதை பொறுத்தவரைக்கும் சிட்ரஸ் மேக்ஸிமா ஃப்ரூட்னு பேர், சயின்டிஃபிக் நேம். அண்ட் தென் விட்டமின் சி இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது
25 feet வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. 50 to 150 years வரைக்கும் இது சர்வே பண்ணோம். ஒவ்வொரு வருஷமும் இது கிவன் ஈல்ட் ஆஃப் 300 to 400 fruits வரைக்கும் கொடுக்கும். ஒரு ஃப்ரூட்டை பொறுத்தவரைக்கும் 2 to 2.5 kgs வரைக்கும் இதோட வெயிட் அதிகமாக இருக்கும். ஜூஸ் பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. தென் தஹிங் பட்காய் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இட் இஸ் இன் அசாம். ஸோ இதில் வந்து கோல் மைனிங் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் வந்து நேஷனல் வைல்ட் லைஃப் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ சால்கி ப்ரப்போஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த ஏரியா வந்து ஒரு ஜெய்ப்பூர் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஏரியா இது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து கோல் மைனிங் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இப்போ வந்திருக்கு. மெயினாக இந்த தஹிங் பட்காய் வைல்ட் லைஃப் சேஞ்சுரியை பொறுத்த வரைக்கும் நிறைய உயிரினங்கள் இங்கே சர்வே ஆகிட்டுருக்கு. ஃபோனாவை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் பெங்கோலியனாக இருக்கட்டும், ஃப்ளையிங் ஃபாக்ஸாக இருக்கட்டும், சாம்பார் டியராக இருக்கட்டும், தென் எல்லா விதமான கேட்ஸ் வைல்ட் லைஃப் கேட்ஸும் இங்கே இருக்குது. டைகர் லெப்போர்ட், க்ளௌடர் லெப்போர்ட், லெப்போர்ட் கேட்டாக இருக்கட்டும், கோல்டன் கேட்டாக இருக்கட்டும், ஜங்கிள் கேட்டாக, மார்பிள்டு கேட்டாக இருக்கட்டும், மேக்ஸிமம் இங்கே இருக்குது. இட்ஸ் அ டெசிடியஸ் ரெயின் ஃபாரஸ்ட் நான் டெசிடியஸ் ரெயின் ஃபாரஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி இந்த தஹிங் நேம் அது வந்து இட்ஸ் ரிவரோட நேம். இந்த ரிவர் வந்து இந்த பட்காய் ஹில்ஸ் வழியாக, பட்காய்ன்றது ஒரு ஹில்லு, அது வழியாக வரதுனால தான் இந்த வைல்ட் லைஃப் சேஞ்சுரிக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. அதிகமான உயிரினங்கள் இது இருக்கிறதுனால ஸோ நேஷனல் வைல்ட் லைஃப் போர்ட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சில வேளை இந்த உயிரினங்களை இந்த ஸ்பீஷீஸை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றதும் ஸோ கொடுத்துருக்காங்க. அதான் நியூஸ் உங்களுக்கு சரியா. நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் அதுக்கு சேர்மேனாக இருப்பாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா லைக் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன். 1972 ஆக்ட் அடிப்படையில் இது உருவாக்கப்படுது. 2003 இதோட மெயின் பர்பஸ் வந்து இப்போது இது வந்து ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், ப்ரொடெக்டட் ஏரியா மேனேஜ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. இது ப்ரொடெக்டட் ஏரியாவில் ஏதாவது ப்ராஜெக்ட் வரணும் அப்படின்னா ஸோ வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுதான் பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் இந்த ப்ரொடெக்டட் ஏரியா, அப்புறம் அதோட 10 kilometers பஃபர் ஏரியாவில் ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னா வித் த பெர்மிஷன் தே கேன் டூ இட். பெர்மிஷன் நம்ம அதனால தான் இப்போ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஒய் இட் வாஸ் அ நியூஸ். 6 நியூஸை பொறுத்த வரைக்கும் குடை கிட் மட்கர் த மூமெண்ட். ஸோ இட்ஸ் அ ரெட் ஷர்ட் ஆர்கனைசேஷன் பேர் கான் அப்துல் காஃபர் கான். அவர் தான் வந்து இதை ஆரம்பித்தது. ஹீ இஸ் ஃப்ரம் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ். இன்றைக்கி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் ஏரியாவில் வருவார். பாஸ்தூன் ட்ரைபல் பீப்புள், இந்த தாலிபான் குரூப்ஸ் ஒரிஜினான இந்த பாஸ்தூன் ட்ரைபல் பீப்புள் தான் இவங்க. அந்த குரூப்பை சேர்ந்தவர் தான் வருது. இவர் வந்து காந்திஜி கூட 1919 ஹீ ஜாயின்ட் வித் காந்திஜி இன் ரவுலட் சத்தியாகிரகம். அதுக்கு பிறகு ஜாலியன்வாலா பாக் மசேகர் அந்த இதில் இன்வெஸ்டிகேஷன்லாம் இவர் செய்வார். அப்புறம் கிலாஃபத் மும்பையில் இவர் ஜாயின் பண்ணுறாரு. கிலாஃபத் கமிட்டியோட ஹெட்டாக இருக்கார் இவரோட ஏரியாவில். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் மெயினாக இவர் பங்காற்றிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஹீ ஸ்டார்டட் அன் ஆர்கனைசேஷன் கால்டஸ் குடாய் கிட் மட்கர் அப்படின்றது. இட்ஸ் அ நான் வயலண்ட் மூமெண்ட். ஸோ இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அத்தனை யங்ஸ்டர்ஸும் மென்ஸும் ரெட் ஷர்ட் யூஸ் பண்ணுவாங்க யூனிஃபார்மாக. பெண்கள் வந்து பிளாக் கவர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ஸை விரும்புகிறாங்க பிரிட்டிஷ் கிட்ட தான். ஆனால் பார்ட்டிஷனை வந்து விரும்பலை. இந்தியா வந்து ஒருங்கிணைந்த இந்தியாவை இருக்கணுன்றதான் இவங்களோட இந்த கிசா குவானி பசார் மசக்கர்னா என்ன அப்படின்னா, ஸோ இவங்க வந்து இதுக்கு எதிரான போராட்டங்கள், பிரிட்டிஷுக்கு எதிராக போராட்டங்கள் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கனால பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா இந்த குடகிட் மட்கரோட தலைவர் அப்துல் காஃபர் கானை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பீப்புள் இவரோட அந்த ரெட் ஷர்ட் குரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பாங்க, எதிர்த்து போராட்டங்கள் நடத்துவாங்க. அப்போ அந்த மார்க்கெட்டில் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஸோ பிரிட்டிஷ் குரூப் அங்கே போவாங்க வெஹிக்கிள்ஸோடு, போய் அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. நான் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணதுனால அவங்க மேலே இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஊட்டி ஏற்றிடுவாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டைட் இன் திஸ் லைக் இன்சிடென்ட். அதனால தான் இந்த குசா குவாய் பசார் மசக்கர்னு பேர். இது இன்றைக்கி பேஷ்வா ஏரியாவில் இருக்குது, பேஷ்வார் பாகிஸ்தான் ஏரியாவில். ஸோ அது இன்றைக்கி 90 years இந்த மசக்கர் நடந்து நினைவு கூர்றாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா. கான் அப்துல் காஃபர் கானை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியரில் இவருக்கு வந்து பாரத் ரத்னா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்தியன் பாரத் ரத்னா ப்ரைஸ் கொடுத்ததில் முதல்ல வாங்கினது இவர் தான். ரெண்டாவது வந்து நெல்சன் மண்டேலாவுக்கு கொடுத்துரு, அதுக்கப்புறம் வேறு யாரும் கொடுக்கல. நேச்சுரலைஸ்டு இந்தியனை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க மதர் தெரசாவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் யூ ஹவ் டு ரிமெம்பர். ஸோ அதே மாதிரி நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே 7th நியூஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி
நம்ம பஞ்சாயத்து ராஜ் ரெண்டு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. ஒன்று வந்து இ கிராம் ஸ்வராஜ், ஒன்று இன்னொன்று வந்து சமித்வா ப்ரோக்ராம் ஒன்று, சமித்வா சரியா. ஸோ இது ரெண்டும் நான் உங்களுக்கு சொன்ன, ஒன்று வந்து மானிட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நடக்கணும். இன்னொன்று வந்து ரூரல் ஏரியாவோட லேண்ட் ஹோல்டிங் ஹவுசிங், எந்த ஏரியாலாம் கவர்மெண்டோட லேண்ட் அதை சர்வே பண்ணுறது ட்ரோன்ஸ் மூலமாக பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்படி சர்வே பண்ணுறதுனால என்ன ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, அங்கே சொல்ல மாட்டோம் பாயிண்ட் இது. இப்போ லைக் ஒரு பர்சன் ஹேவிங் 50 acres ஆஃப் லேண்ட், ஸோ அந்த லேண்ட் வந்து அவரோட பேரில் வந்து மானிட்டர் பண்ணும்போது லோன் கொடுக்கறதுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வித்தவுட் எனி ஒரி, ஸோ லோன் கொடுக்கறது அவங்க சிஸ்டம் மூலமாகவே அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இவர் பேரில் அந்த சொத்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அது அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கவர்மெண்ட் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதுனால, இந்த ஆன்லைன் மூலமாக போர்ட்டல் மூலமாக அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால வித்தவுட் ஹெசிடேஷன் தே கேன் ப்ரொவைட் லோன். அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் வை திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்டர்ஸுக்கு. தென் பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 14 மூலமாக டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஸோ தட் ஷுட் பி அ டீசென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணுன்றது. அது மாதிரி இது காந்திஜியோட கான்செப்ட் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 243 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக இம்ப்ளி சேர்க்கப்படுது, இன்ட்ரடக்ஷன் ஆகுது 1992. ஸோ 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 11th ஷெட்யூலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 9th பார்ட் 4 11th அண்ட் 12th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆட் பண்ணப்படுது 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக. ஸோ 11th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து அப்படின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் இட்ஸ் 3-tier. இதெல்லாம் நீங்கள் லைக் பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. 20 lakh பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் 3-tier சிஸ்டம் மெயின்டைன் பண்ண போனால், தட் இஸ் வில்லேஜ் லெவல், தட் இஸ் கிராம், தென் இன்டர்மீடியட் பிளாக், தாலுக், மண்டல், அப்புறம் அதுக்கு மேலே ஜில்லா பரிஷத், தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட். 243B அடிப்படையில் வருது. அப்புறம் 243A பொறுத்த வரைக்கும் கிராமசபா, வில்லேஜ் கிராமசபா, எல்லா ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே அந்த கிராமசபாவில் பங்கு வகிக்கிறாங்க. ரிசர்வேஷன் எடுத்துனா SC ST 1/3 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் ஃபார் உமன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சேர்பர்சன் கேட்டகரி, கவுன்சில், பிளாக் சேர்பர்சன் அந்த கேட்டகரியிலையும் உமன்ஸுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. எவ்ரி 5 இயர்ஸ் எலெக்ஷன் நடத்தணும். டிசல்யூஷன் ஆனாலோ என்னென்னாலோ 6 மந்த்ஸுக்குள்ளாடி எலெக்ஷன் நடத்தணும். இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் பாடிஸ் வந்து ஸ்டேட்டில் உருவாக்கப்படணும். அது மாதிரி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்னால் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஹேவ் டு பி கிரியேட்டட். ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்டேட் ரெவன்யூ ஷேரிங் எவ்வளோ பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி. அதுமாதிரி இவங்களுக்கு டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் லைக் இப்போ கரம் கட்டுறது, ஸோ லேண்ட் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கான டீசென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி கொடுக்குறது. இது வந்து ஷெட்யூல் 5 ஏரியா, அப்புறம் நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் அந்த ஏரியாவில் இது அமலுக்கு வராது. வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை டார்ஜிலிங் ஏரியாவில். ஸோ இதில் என்ன, ட்ரைபல் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஷெட்யூல்டு ஏரியா. ஸோ அவங்களுக்கு அவங்கள அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 1996 வி பாஸ்ட் அன் ஆக்ட் கால்டு பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு பீஸ் ஆக்ட்னு பேர். ஸோ இவங்களை இந்த ஷெட்யூல் 5 இருக்கக்கூடிய ஏரியாவில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பஞ்சாயத்து ராஜ் பீஸா பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் டுவர்ட்ஸ் ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஐ தீஸ் ஆர் தி திங்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஃப்ரம் தி பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா. ஸோ இந்த நேற்று நியூஸை பொறுத்தவரைக்கும் ஏரோசோல் லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நாசாவோட அந்த மாடரேட் ரெசல்யூஷன் இமேஜிங் ஸ்பெக்ட்ரோ ரேடியோமீட்டர் அப்சர்வேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் கடந்த 20 வருஷங்களில் இருந்ததை விட ரொம்ப கம்மியாக தான் ஏரோசோல் இருக்குது. ஏரோசோல் அப்படின்னா ஸோ நம்ம தூள்கள், ஸோ அது டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரி டஸ்ட்டாக இருக்கலாம், பொல்யூஷன் பேஸ்டு ஃபாசில் ஃபியூல் டஸ்ட்டாக இருக்கலாம், ஸோ வல்கனிக் எரப்ஷன்ஸ் மூலமாக வரக்கூடிய டஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே க்ளவுட்ஸ் வந்து இதில் தான் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம்னா இந்த ட்ராப்லெட்ஸ் போயிட்டு அதை போய் ஒட்டிக்கும், அதுக்கு பிறகு இது வந்து நியூக்ளியாவாக மாறும் சரியா. ஸோ அது நீங்கள் லைக் கிளாஸஸில் படிச்சுருப்பீங்க ஜியோகிராஃபியில். ஸோ எனிவே, ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் நேச்சுரலில் இருக்குது, ஆந்த்ரோபோஜெனிக் இருக்குது. நேச்சுரலில் பொறுத்த வரைக்கும் சால்ட்டு சி வேவ்ஸ் வந்து ரொம்ப லைக் ரொம்ப கொடூரமாக சுனாமி வேவ்ஸ் மாதிரி அடிக்கும்போது, இல்லைனா
அது எழும்பும் போது ஸ்பிளிட் ஆகும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சால்ட் வந்து ஏரில் சஸ்பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். மினரல்ஸ் ஃப்ரம் தி விண்டில் எப்ளோ ஆகுறது, வல்கன் எரப்ஷன்ஸ் மூலமாக அதில் வரக்கூடிய வேஸ்டர்ஸ். அது மாதிரி நீங்கள் ஆந்த்ரோபோஜெனிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் வரக்கூடிய, அது மாதிரி ஆட்டோமொபைல்ஸில் இந்த ஃபியூல்ஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த இது எல்லாமே வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அணிக்கும். ஹியூமன் லைஃபுக்கு இது ரொம்ப டேஞ்சர், ஸோ ஹார்ட் லங்ஸை வந்து பாதிக்கும். அது மாதிரி அட்மாஸ்பியரிக் கெமிக்கல் கம்போசிஷன் வந்து ஸோ 1.5 kilometers அந்த ஏரியாவில் இருக்குது, அதுக்கு கீழே தான் இருக்கும். விசிபிலிட்டியை குறைக்கும், ஸோ ஏர் டிரான்ஸ்போர்ட்டை பாதிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சதர்ன் ஏரியாலையும் குறைஞ்சிருக்கு அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. அப்புறம் 9th நியூஸை பொறுத்தவரைக்கும் டைரக்ட் மானிட்டைசேஷன். ஸோ இன்றைக்கி ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட் வந்து 15% வரை அது எக்ஸீட் ஆகிரும் அப்படின்றது ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19 தட்ஸ் அ ஹியூஜ் மணி நீடட் டு ஸ்பெண்ட். அப்போ அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா லோன் பரோவிங் போய் தான் ஆகணும். ஸோ ரெவன்யூ டெஃபிசிட்டையும் கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சரையும் ரெவன்யூவையும் அந்த அதை ஈக்குவலைஸ் பண்ணுறது. கவர்மெண்ட்டுக்கு இப்போ நிறைய தேவை இருக்குது COVID-19. ஸோ நிறைய டைரக்ட் வேஜஸ் பீப்புள், ஸோ டெய்லி வேஜஸ் பீப்புளுக்கு நிறைய டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான வழிகளை உருவாக்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் MSME செக்டர், இது COVID-19 முடிஞ்ச அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரன் ஆக பண்ணுறதுக்கு கேபிட்டல் அமௌண்ட் வேணும். ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் தேவை இருக்குது. ஆனால் நம்மளோட ஜிடிபி ரேட்டு ஜிடிபியை விட 90% ஜிடிபிக்கு மேலே டெட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றது நம்மளோட கான்செப்டாக இருந்தாலுமே இன்றைக்கி அது அரௌண்டாக நம்ம போயிட்டோம் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. மெயின்லி அதுக்கு கவர்மெண்ட் இப்போ அடிஷ்னல் பாரோயிங் கேட்டகரி போயிட்டுருக்காங்க. ஸோ COVID-19 சுச்சுவேஷன், இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்கணும், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், லைக் ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ஸோ எல்லா விஷயங்களும் கவர்மெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ கவர்மெண்ட் தட் இஸ் அ நீட் ஆஃப் மணி. அதுக்கு RBI கிட்ட இப்போ ஹெல்ப் கேட்டிருக்காங்க. தட் இஸ் டைரக்ட் மானிட்டைசேஷன், விச் மீன்ஸ் RBI வந்து கவர்மெண்டோட டெஃபிசிட்டுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ணுவாங்க. மானிட்டைஸ்னால் கரன்சி பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பாண்ட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுக்கணும். ஸோ 30 years, ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது கவர்மெண்ட் ஹேவ் டு பே இட் பேக். ஸோ அது உங்களுக்கு தெரியும், கேபிட்டல் மார்க்கெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இன்டைரக்ட் மானிட்டைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக பர்ச்சேசிங் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் மணி சப்ளை உருவாக்குவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2013 பண்ணியிருக்கோம், 1991 பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும்போதெல்லாம் பண்ணி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமான பணப்புழக்கத்தை உருவாக்கும். அதிகமான பணப்புழக்கம் ஓவர் அதிகமாகும் போது இட் வில் கிரியேட் ஹியூஜ் இன்ஃப்ளேஷன். நார்மல் இன்ஃப்ளேஷன் இட் இஸ் குட் ஃபார் எக்கானமி, ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும். ஹையர் இன்ஃப்ளேஷன் போயிடுச்சு அப்படின்னா பர்ச்சேசிங் இருக்காது, ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ கவர்மெண்ட் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தட். ஸோ தென் 10th நியூஸை பொறுத்தவரை வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டேட் April 26 நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதோட தீம் என்ன அப்படின்னா இனோவேட் ஃபார் அ க்ரீன் ஃபியூச்சர். ஸோ பெரிய செலிப்ரேஷன்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து பேட்டன்டிங் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ், GA டேக் இருக்கட்டும் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் இதோட. இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ் ஆஃப் யுனைடட் நேஷன். 1967 உருவாக்கப்படுது, 193 மெம்பர்ஸ் ஆர் தேர். ஸோ தட்ஸ் ஆல். தென் 11th நியூஸை பொறுத்தவரைக்கும் பிரிக்ஸ் பேஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த குரூப்பிங்ஸை பொறுத்தவரைக்கும் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதோட மீட்டிங் வந்து இப்போ ஜூலையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ சப்போஸ் COVID-19 ஸ்ப்ரெட் இருக்கிறதுனால மாற்றி வைக்கப்படலாம். எனிவே இதோட ப்ளஸ் என்ன, பிரிக்ஸ் என்னது, பிரிக்ஸ்ன்றது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. முதல் 2010 முன்னாடி இது உருவாக்கப்படும் போது ஒன்லி பிரிக் அப்படின்னு உருவாக்கப்படுது. சவுத் ஆஃப்ரிக்கா 2010 ஜாயின் ஆகிறாங்க. ஸோ இது இந்த கான்செப்ட் வந்து இட் வாஸ் நாட் பை நெகோசியேஷன், இட் கேம் டு பை அ எக்கனாமிஸ்டோட ஒரு ஸ்டடி பேப்பரோட டிஸ்பிளே தான் அவர் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணார். த வேர்ல்டு நீட் பெட்டர் எக்கனாமிக் பிரிக் அப்படின்றது அவர் வந்து ரிலீஸ் பண்ணார் ஜிம் ஓ நெயில் அப்படின்ற பர்சன் 2001. இதன் அடிப்படையில் 2006 G20 மாநாடு நடக்கும்போது அதோட சைட்லைன்ஸில் இந்த பிரிக் அப்படின்ற கான்செப்டை முன்னிறுத்தி இந்த பிரிக் நாடுகள், தட் இஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படின்ற இந்த 4 நாடுகளும் G8 மாநாட்டில் சைட்லைன்ஸில் மீட் பண்ணுறாங்க. அண்ட் தென்
2009 பிரிக் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் த ஃபஸ்ட் மீட்டிங் ஹேப்பன் இன் ரஷ்யா சரியா ஸோ இந்த குரூப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 42% ஆஃப் குளோபல் பாப்புலேஷன் இந்த குரூப்பிங் இந்த கண்ட்ரிஸுக்குள்ளாடி இருக்காங்க 23% ஆஃப் குளோபல் ஜிடிபி இருக்குது அதுமாதிரி 30% ஆஃப் லேண்ட் இருக்குது அதுமாதிரி குளோபலில் நடக்கக்கூடிய ட்ரேடில் 18% வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த நாடுகளில் நடக்குது ஸோ பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மெயின் ஃபினான்ஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது ஒன்று வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் ஷாங்காயில் இருக்குது 2014 ஃபோர்ட்ஸ்லா டிக்ளரேஷன் மூலமாக இது நடைமுறைக்கு வருது இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இயர்லி வந்து 34 பில்லியன்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பர்பஸுக்கு கொடுக்குறது ஒவ்வொரு கண்ட்ரீஸும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 50 பில்லியன் வந்து இதோட கேபிட்டல் அதே மாதிரி பிரிக்ஸ் கண்டிஞ்சன்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் சிஆர்ஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க ஏதாவது நாட்டு ஐஎம்எஃப் கேட்டகரி மாதிரி ஸோ ஏதாவது நாடு ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா இதிலேருந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ எவ்ரி கண்ட்ரிஸ் கான்ட்ரிபியூட்டிங் இதில் இருக்கக்கூடிய 5 கண்ட்ரீஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சைனா வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க 41% 100 பில்லியன் இதோட கேபிட்டல் 41% ஃபண்டட் பை தி சைனா மீதி மற்ற நாடுகள் 18% வந்து ஷேர் பண்ணுறாங்க ரஷ்யா இந்தியா அப்புறம் பிரேசில் சாரி யா பிரேசில் சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் 5% வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் பிரிக் குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஆர்ஐ ஐஎம்எஃப் கவுண்டரிங்காக கொடுத்துட்ருக்காங்க மோனோபலைசேஷன் வெஸ்டர்ன் மோனோபலைசேஷனை தடுக்குது யூனிலேட்டரலிசமை தடுக்குது ஸோ முன்னாடி யூஎஸோட கண்ட்ரோலில் தான் எல்லா ஆர்கனைசேஷனும் லைக் வேர்ல்டு பேங்க் இருக்கிற ஐஎம்எஃப்பும் செயல்பட்டு இன்றைக்கி அப்படி தான் செயல்பட்டுருக்கு ஸோ அது வந்து தடுக்கப்படுது மல்டிலேட்டரலிசம் ஸோ ரீஜனல் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அதிகமாக அது மட்டும் இல்லை ஸோ இந்த கண்ட்ரீஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா சவுத் சைனா டிஸ்பியூட் பிட்வீன் இந்தியா இந்தியாவுக்கு இருக்குது சைனாவுக்கு இருக்குது அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளத்தில் சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ யூரோப்பியன் யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதே மாதிரி ரஷ்யாவும் சைனாவும் எடுத்தோன்னா டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரீஸ் ஒன் மேன் ஆர்மி கண்ட்ரீஸ் அதே மாதிரி இந்தியா மற்ற கண்ட்ரீஸ் இதில் இருக்கக்கூடிய மற்ற 3 கண்ட்ரீஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெமோக்ரஸி கண்ட்ரி ஸோ சைனாவோட டாமினன்ஸ் இன்றைக்கி எல்லா செக்டர்லேயும் உயர்ந்துட்டுருக்கு ஓபிஆர் மூலமாக ஷாங்காய் கார்பரேஷன் மூலமாக அது மாதிரி லைக் ஏஐபி ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் மூலமாக பிரிக்ஸ்லேயும் அவங்களோட பவர் அதிகமாகிட்டுருக்கு அது மாதிரி நியூ டெவலப்மெண்ட் பேங்க்லேயும் அவங்களோட ஷேர் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சொல்கிறாங்க ஸோ என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க தென் 12th நியூஸ் வந்து ஃபஸ்ட் மெர்ஜர் ஆஃப் 2 black holes வித் அன் ஈக்குவல் மாசஸ் டிடெக்டட் ஸோ 2016 இதை டிடெக்ட் பண்ணுறாங்க லிகோ ப்ராஜெக்ட் லேசர் இன்ஃப்ரோமீட்டர் கிராவிடேஷனல் அப்சர்வேட்டரி ஸோ 2 black holes வந்து தட் இஸ் பைனரி ஸ்டார்ஸ் இதான் பைனரி ஸ்டார்ஸ் ஸோ பிளாக் ஹோல்ஸ் கான்செப்டை சொல்லணும் அப்படின்னா இப்போ கிராவிடேஷனல் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் 2016 நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஃபஸ்ட் கிராவிடேஷனல் அப்சர்வேட்டரி லிகோ ப்ராஜெக்ட் மூலமாக இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் ஃபேப்ரிக் கிளாத் மாதிரி இப்போ நீங்கள் ஃபேப்ரிக் கிளாத் மேலே ஒரு சாரி இல்லைன்னா ஒரு பெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் இல்லைன்னா டைனிங் கிளாத் மேலே நீங்கள் ஒரு பாலை ஸ்பிளிட் பண்ணி விடும்போது இல்லைன்னா ஸ்பின் பண்ணி விடும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அதில் அலைகளை உருவாக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோனை எடுத்து பாண்டோட சென்டரில் இருந்தீங்கன்னா அதோடய வேவ்ஸ் உருவாகும் இல்லையா அதே மாதிரி ஸ்பேஸ்ன்றது ஒரு ஃபேப்ரிக் கிளாத் மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு கோள்களுக்கும் இல்லைனா சன்னுக்கும் சரி இல்லைனா பிளாக் ஹோல்ஸுக்கும் சரி டென்சிட்டி அதிகமாக இருக்குது கிராவிட்டி ஸோ அது எந்த அளவுக்கு அந்த ஃபேப்ரிக் கிளாத்தில் வெயிட் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஃபேப்ரிக் கிளாத்தை வந்து பென் பண்ணுது பென் பண்ணிவிட்டு அதை ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ கிராவிடேஷ்னல் வேவ்ஸ் வந்து அந்த அலைகள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய 2 மாசஸ் வந்து இடிக்கும்போது அதோட அலைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் கிராவிடேஷ்னல் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் போக போக எப்படி நீங்கள் பாண்டில் சென்டரில் கல் தூக்கி போடும்போது அந்த இடத்துல அலைகள் அதிகமாக இருக்கும் அது டிஸ்டன்ஸ் போக போக அது கம்மியாகுதோ அதே மாதிரி கிராவிடேஷ்னல் வேவ்ஸும் வந்து ஃபேப்ரிக் கிளாத் அது எர்த்தை நோக்கி வரும்போது இல்லைன்னா அந்த சோலார் சிஸ்டம் அந்த இப்போ சன்னுனால் உருவாக்கக்கூடிய கிராவிடேஷ்னல் வேவ்ஸ் வந்து அவங்க எர்த்து பக்கத்தில் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி லெஸ் ஸோ அதான் அந்த கிராவிடேஷ்னல் வேவ்ஸை வந்து மெஷர் பண்ணுறது ஐடென்டிஃபை பண்ணுறது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி
ஸோ அதுக்காக நம்ம நிறைய ரிசர்ச் கண்டக்ட் பண்ணோம். அதில் லிகோ ப்ராஜெக்ட்ன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிராவிடேஷனல் வேவ்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஎஸில் அவங்க பண்ண ப்ராஜெக்ட். ஸோ ரெண்டு இன்ஃப்ரோமீட்டர் லைக் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் வந்து ரெண்டு டைரக்ஷனில், ஒன்று வந்து எந்த டைரக்ஷன், ஸோ யூ கேன் சி த இமேஜஸ், ஸோ மிரர் இந்த இருக்கு இல்லையா. ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து ரெண்டு பைப்லைன்ஸ் போட்டாங்க. ரெண்டு பைப்லைன்லேயும் சென்டரில் வந்து ஒரு பீம் ஸ்ப்ளிட்டர் வச்சுருக்காங்க, லேசர் பீமை ஸ்ப்ளிட் பண்ணி விடுறதுக்கு. இந்த பக்கம் ஒரு மிரர், இந்த பக்கம் ஒரு மிரர், ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிலோமீட்டர்ஸ், 4 கிலோமீட்டர்ஸ். இப்போது கிராவிடேஷனல் வேவ்ஸ் பூமியில் கிடக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்டோட மேல் பகுதி அதோட லென்த்தையும் சரி அதோட விட்த்தையும் சரி, லென்த் சைடு ஒரு கிராவிடேஷனல் வேவ்ஸ் க்ராஸ் பண்ணும்போது அதோடய ஹைட்டை வந்து கம்மி பண்ணும், அதோட விட்த்தை வந்து அகலப்படுத்தும். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கிராவிடேஷன் வேவ்ஸ் க்ராஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்றது இந்த லிகோ ப்ராஜெக்ட் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு எல் ஷேப்பில் இது போடுறதுனால ஒரு பக்கம் வந்து இன்னொரு டைரெக்ஷனில் இருக்கும், இன்னொரு சைடு வந்து இன்னொரு டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லேசர் பீம்ஸை இந்த ஸ்ப்ளிட்டட் பீம்ஸ் வழியாக, ஸோ ஐ ஹோப் பீப்புள் ஆர் கெட்டிங் ரைட், ஸோ இந்த பீம் ஸ்ப்ளிட்டர் வழியாக அனுப்புகிறாங்க. அப்போது ஒரே லேசர் பீம்ஸ் வந்து இந்த பீம் ஸ்ப்ளிட்டர் வழியாக க்ராஸ் ஆகும்போது ஒன்று ரெண்டு வேவ்ஸாக ஸ்ப்ளிட் ஆகி ஒன்று வந்து இந்த பக்கம் போகும், ஒன்று வந்து இந்த பக்கம் போகும். ரெண்டுமே 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கேருந்து போகக்கூடிய லேசர் பீம்ஸ் இங்கே போயிட்டு மிரரில் போயிட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வரணும், அதே மாதிரி இது போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஸோ சேம் ட்ராவல்ஸ் ஸ்பீடு இருக்கணும். ஸோ அப்படி தான் அரேஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஸோ இப்போது கிராவிடேஷன் வேவ்ஸ் இதை க்ராஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், அதோடய ஹைட்டையும் அதோடய விட்த்தையும் வந்து ஒரு பக்கத்தை வந்து விட்த்தை வந்து அதிகப்படுத்தும், ஹைட்டை வந்து லைக் கம்மி பண்ணும். ஸோ சேம் லைக் சேம் கான்செப்ட் தான் இது. இப்போ இந்த ஏரியாவில் வந்து லைக் வேவ்ஸ் வந்து க்ராஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணோன்னா, ஒன்று இந்த பக்கத்தோட விட்த்தை லெந்தை வந்து அது கம்மி பண்ணும், இந்த பக்கத்தை வந்து அதிகப்படுத்தி விடும். ஸோ தட்ஸ் அ கான்செப்ட். அப்போது இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் பாஸ் ஆகும்போது ஒரு பக்கம் வந்து லெந்த் அதிகமாகும், இன்னொரு பக்கம் கம்மியாகும் நான் சொன்னேன். அதே மாதிரி லைக் கிராவிடேஷனல் வேவ்ஸ் க்ராஸ் ஆகும்போது இங்கேருந்து பண்ண லேசர் வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரக்கூடிய ஸ்பீடு லைக் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் ட்ராவல் பண்ணக்கூடியது கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதன் மூலமாக ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் 2016. அதான் லிகோ ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் பைனரி லைக் பிளானட்ஸ், பைனரி பிளாக் ஹோல்ஸ் வந்து 2019 லாஸ்ட் இயர். ஸோ ஜாயின் ஆகும்போது இட் கிரியேட்டட் லாட் ஆஃப் வேவ்ஸ், நம்ம லாஸ்ட் இயர் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதான் இந்த ஆர்டிக்கிளோட மெயின் கான்செப்டே அங்கேருந்து தான் வருது. இது இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர்டிக்கிளில் ஹிந்து பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஐ ஹவ் டேக்கன். ஸோ இது வந்து பைனரி லைக் வேவ்ஸ், பைனரி பிளானட்ஸ், பைனரி பிளானட்ஸ் இல்லை, பைனரி ஹோல், பைனரி ரிப்பிள்ஸ்னு சொல்லலாம், விச் மீன்ஸ் கிரியேட்டட் பை தி பைனரி பிளாக் ஹோல்ஸ் மூலமாக உருவாக்கப்படக்கூடியது. ஸோ பைனரி லைக் வேவ்ஸ், பைனரி ரிப்பிள்ஸ்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பிளாக் ஹோல்ஸ் மெயினாக ரெண்டும் சேர்ந்து சுற்றிகிட்டு இருக்கும். இது திடீர்னு என்ன ஆகுன்னா, ஒரு நாளைக்கு வந்து ரெண்டும் ரொம்ப மெர்ஜ் ஆக ஆரம்பிக்கும், அப்படின்னா கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகும்போது அதோட வேவ்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், அந்த வேவ்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். எர்த்தில் வரும்போது அது வந்து வேவ்ஸ் அதிகமாக இருக்கும். தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். சரியா? ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் காட் இட். எனி டவுட்ஸ் யூ கேன் கமெண்ட் ஆன் தி யூடியூப் கமெண்ட் செஷன். தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்.